விரைவில் வெட்டிங் மேன் உலக தமிழர்களுக்கான திருமண சேவை weddingman.com. மத்திய மாகாண ஆளுநரின் செயலாளராக கடமை புரிகிறேன். மலையக மக்களின் பிரச்சனை மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையில் கடந்த 3ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை ஜெனிவாவில் நடந்த ஐக்கிய நாட்டு சபையில் நடந்த கூட்டத்தில் இந்த அறிக்கையை நாங்கள் சமர்ப்பித்தோம். விசேடமாக 200 வருடம் பழமை வாய்ந்த 15 லட்சம் மக்கள், கிட்டத்தட்ட 463 தோட்டங்கள் இங்கு இருக்கின்றன. இதில் இந்த மக்களுக்கு இதுவரையும் சட்டவிரோதமான ஒரு வேலையை அவர்கள் செய்து கொண்டு போகின்றார்கள். அடிப்படை சம்பளமின்றி இபிஎஃப் இடிஎம், அதாவது சேமலாப நலன்புரி நிதி, சேமலாப நிதி அறவிட முடியாது என்பதை ஐஎல்ஓ ஒத்துக்கொண்டுள்ளது, அதேபோல் தொழில் அமைச்சும் ஒத்துக்கொண்டுள்ளது, அனைவரும் ஒத்துக்கொண்டுள்ளார்கள். சட்டத்தில் பெரும் ஓட்டை கொண்டு இருக்கின்றது. இந்த தருணத்தில் இவர்கள் 200 வருடமாக ஏமாற்றப்பட்டு வருகின்றார்கள். ஆகையால் நாட்டில் ஜனாதிபதி முதல் பிரதம மந்திரி முதல் பல அரசியல் கட்சிகளுக்கு இவர்கள் வாக்களித்து இந்த சம்பள பிரச்சனை இதுவரையும் தீர்க்கப்படவில்லை. இக்காலகட்டத்தில் நாங்கள் உடனடியாக இந்த பிரச்சனையை ஜெனிவா வரை கொண்டு சென்றுள்ளோம். ஜெனிவாவுக்கு சென்று அங்கு இது சம்பந்தமாக நான் அறிக்கையை சமர்ப்பித்தேன். அவர்கள் உடனடியாக இதை உலக தொழிலாளர் சம்மேளனத்துக்கு ஐஎல்ஓவுக்கு எடுத்து சென்றார்கள். 12ஆம் தேதி ஐஎல்ஓவில் இது சம்பந்தமாக கருதப்பட்டது. ஐஎல்ஓ ஒப்புக்கொண்டுள்ளார்கள். அடிப்படை சம்பளமின்றி இபிஎஃப் இடிஎஃப் பிடிப்பது சட்டப்படி குற்றம் என்பதை ஒப்புக்கொண்டார்கள். அதன்படி இது உண்மையான நிலைமையா என்பதை அறிவதற்கும் இந்த அடிப்படை சம்பளத்தை உடனடியாக பெற்றுக் கொடுக்கிறதுக்கும் எதிர்வரும் மாதம் முதல் வாரத்தில் ஐஎல்ஓ ஒரு குழுவை இங்கே அனுப்ப இருக்கின்றது என்பதை தருணத்தில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக கூறுகின்றேன். இந்த குழு இங்கு வந்து இந்த அறிக்கையை சமர்ப்பித்தவுடன் இந்த மக்களின் அடிப்படை சம்பள பிரச்சனை தீர்க்கப்படும். அடிப்படை சம்பளம் என்று நாங்கள் கூறும்போது கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு தொழிலாளிக்கு 20,000 to 25,000 வரை கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் சட்டம். இதுவரை எந்த ஒரு அரசியல் அமைப்பும் எந்த ஒரு தலைவரும் இதை ஆக குறைந்தது நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லவும் இல்லை, இலங்கையில் உள்ள ஆக நீதிமன்றங்களுக்கு கூட இதை கொண்டு செல்லாத காலகட்டத்தில் நாங்கள் எனது சொந்த ஆலோசனையில் இதை ஐக்கிய நாடு சபைக்கு சென்று, மனித உரிமை சபைக்கு சென்று ஐஎல்ஓ வரை கொண்டு சென்றுள்ளோம் என்பதை தருணத்தில் நான் கூற விரும்புகின்றேன். இந்த விடயம் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும். மக்களின் இந்த அடிப்படை சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஒரு தருணத்தில் இருக்க நான் மிகவும் மனவருத்தப்படுகின்றேன். 50 ரூபாவே தருவதாக கூறி, பலமுறை சம்பளம் தருவதாக கூறி பல அரசியல் கட்சிகளும் இருந்த எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சி, ஜனாதிபதி முதல் பிரதம மந்திரி வரை அனைவரும் இவர்களிடம் வாக்குகளை பெற்று இப்பொழுது 50 ரூபாவே தருவதாக கூறி ஏமாற்றி வந்தார்கள். நேற்று நவீன் திசாநாயக் அவர்கள் 50 ரூபாவே கொடுக்க முடியாது, அதை ஒரு அபிவிருத்தி திட்டத்துக்கு மாத்திரமே கொடுக்கலாம் என்று அங்கேயும் இவர்களை ஏமாற்றப்பட்டுள்ளார்கள். ஆக குறைந்தது கேவலம் 50 ரூபாய் கூட இவர்கள் கூட்டி கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நேரத்தில் அங்கு வடக்கு கிழக்கு பிரச்சனை சம்பந்தமாக என்னிடம் கேள்வி எழுப்பினார்கள். அது சம்பந்தமாக நான் 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 2-3 அமைச்சர்கள், கிட்டத்தட்ட மொத்தமாக 32 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டில் இருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கில் முக்கமாக 21 பேர் இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் மக்களின் பிரச்சனையை பேசுவதில்லை. ஒவ்வொரு போதும் காணி பிரச்சனையும் காணாமல் போனோர் பிரச்சனையும் மரண பிரச்சனையும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஜெனிவாவுக்கு இது பெரும் தலையீடாக இருக்குது. நான் சொன்னேன், ஜெனிவா சுட்பி ஜெனிவின் என்று. ஏனென்றால் இந்த அரசியல் வாதிகளை எடுத்துக்கொள்ள இவர்கள் அவர்களின் புரோக்கர்களாகத்தான் தரகர்களாகத்தான் இருக்கின்றார்கள். உண்மையான நிலைமையை சொல்வதில்லை. யாழ்ப்பாணத்தில் மக்களுக்கு வேலைவாய்ப்பு பிரச்சனை இருக்கின்றது. குடி தண்ணீர் இல்லை, வீடமைப்பு இல்லை, அடிப்படை வசதிகள் இல்லை, பொருளாதாரம் இல்லை. ஆக குறைந்தது முதலமைச்சர் விக்னேஸ்வரன் 4 வருடமாக ஆட்சி செய்தார். எதிர்கட்சித் தலைவர் சம்பந்தன் இருந்தார். பல அமைச்சுகள் கொடுக்கப்பட்டன, மீள்குடிய அமைச்சு கொடுக்கப்பட்டன. ஆக குறைஞ்சது ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியாவது திறந்து அங்கு வேலைவாய்ப்பு கொடுத்தார்களா என்பது எனது கேள்வி. இதை நான் ஜெனிவாயிலும் சொன்னேன். ஜெனிவா டீம் நேரடியாக வந்து தீவிர, அதாவது போராளிகள் மீள்மயப்படுத்தப்பட்டு ரியபிலேஷன் செய்யப்பட்டு 12,000க்கு மேல் வேலைவாய்ப்புகள் இல்லாமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கூட ஆமி தான் உதவி செய்கின்றது. ஆமி மூலம்தான் பல வேலைகள் அங்கு நடக்கின்றது, இலங்கை இராணுவம் மூலமாக என்பதை நான் இத்தருணத்தில் கூற விரும்புகின்றேன். அதனால் யுத்தம் நடந்ததை பற்றி பேசிக்கொண்டிருப்பதை விட மக்களின் பிரச்சனையை பற்றி குறைகளை கூறிக்கொண்டிருப்பது, அவர்களுக்கு என்ன தேவை என கேட்டு, வடமாராட்சி போன்ற பகுதிகளில் டொய்லெட் கூட இல்லாமல் மக்கள் பாதிச்சிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வருமானம் இல்லை. அதை வடக்கு கிழக்கு உடனடியாக இந்த ஜெனிவா குழு இங்கு வரும்போது அங்கும் சென்று அவர்களை நேரடியாக பார்த்து புரோக்கர்கள் இல்லாமல் அவர்களின், அதாவது எமது மக்கள் நாடை கேட்கவில்லை, ஈழ நாட்டை கேட்கவில்லை, அவர்கள் கேட்பது அவர்களின் அடிப்படை உரிமைகள், நல்ல பொருளாதாரம், சுகாதாரம், கல்வி,
வேலை வாய்ப்புகள் இருந்தால் இவர்கள் பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான். மலையகத்தில் ஒரு சம்பள பிரச்சனை, அதே மலையக மக்களுக்கும் வீடமைப்பு பிரச்சனை இருக்கின்றது. அதே நேரத்தில் சம்பள பிரச்சனை இருக்கின்றது. கல்வி இல்லை, ஒழுங்கான சுகாதாரம் இல்லை, காணி அவர்களுக்கு காணி ரைட்ஸ் என்பதே அறவே இல்லை. 200 வருடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனைக்கு உடனடியாக மைனர் இஷ்யூஸ் என்பதை போட்டு இந்த பிரச்சனைக்கு உடனடியாக ஐஎல்ஓவும் ஐக்கிய நாடு சபையும் முடிவெடுத்து இதுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார்கள் என்பதை தருணத்தில் நான் கூற விரும்புகிறேன்.